மெடிக்கல் ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன மூலிகை, எந்த காட்டில் கிடைக்கும் அப்படின்றீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, மளிகை கடையில் கிடைக்கிற புதினாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், புதினாவா அது பிரியாணிக்கு போடுவோம்ப்பா, அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த புதினாவில் இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுவோம் இந்த வீடியோவோட முடிவில். கீரை அப்படின்னாலே அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த கீரையை வாரம் ஒரு நாள் எடுத்துக்கணும் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த மூலிகை கீரையான புதினாவை நம்ம டெய்லியும் கூட எடுத்துக்கலாங்க. இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. புதினாவை ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூச்சு விடுறதுல இருக்க சிரமம் கண்டிப்பாக குறையும். அதே நேரம் ஒரே சமயத்தில் அளவுக்கு அதிகமாக புதினாவை ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ஆபத்தானது. எதுவுமே அளவா எடுத்துக்கிட்டா தானே நல்லது. அதே மாதிரி கடுமையான வயிற்றுப்போக்கு இருக்குப்பா, என்னால முடியல அப்படின்றவங்க கொஞ்சம் புதினாவை எடுத்து கேப்பிட்டு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனை உடனே சரியாவறதா ஆய்வுலயே தெரிய வந்திருக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம மீல் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் புதினா இலையில வாயில மென்னு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வாய் துர்நாற்றத்தால அவதிப்படுறவங்களா இருக்கட்டும், இல்ல நார்மலாவே இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களோட வாய் ஃப்ரெஷ்ஷா ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம புதினாவை நல்லா துவையல் செஞ்சு நம்ம சாதத்தோட சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்று வலி, இல்ல எனக்கு சரியாவே செரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படின்ற பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். அது மட்டும் இல்லாம புதினா எண்ணெய் ஒரு 2 ml எடுத்துட்டு ஒரு 1 டம்ளர் தண்ணியில கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அஜீரணம் பிரச்சனை வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதை சாப்பிடுறது மட்டும் இல்லாம நம்ம பெண்களோட முகத்துல ஒரு பரு வந்தாலே நம்ம எல்லாரும் ரொம்பவே எஃபர்ட் போடுவோம். அந்த மாதிரி பருக்களுக்கு புதினாவை நல்லா அரைச்சு ஃபேஸ்ல தடவி வந்தாங்க அப்படின்னா முகப்பருவா இருக்கட்டும், இல்ல தீல பட்ட புண்ணா இருக்கட்டும், சொறி சிரங்கு இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் உடனே கியூர் ஆகுங்க. புதினால இருந்து தயாரிக்கப்படுற மென்தால் அப்படின்ற எண்ணெய் தான் நம்ம தலைவலிக்கு ரொம்பவே நல்லது. அதோட ஸ்மெல்லே தலைவலி இல்லாம ஆக்கிரும் அப்படின்றதும் ஆய்வு மூலமா சொல்லியிருக்காங்க. நார்மலாவே புதினா இலைகளை தண்ணியில கொதிக்க வச்சு சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா வயிற்று வலி, அஜீரணம், வாயு தொல்லை, மலச்சிக்கல், உப்புசம், இந்த மாதிரி டிசன்ட்ரி போறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையில இருந்தும் ரிலீவ் ஆயிடலாம். புதினாவோட தண்டு இலை இது எல்லாமே சேர்த்து கொதிக்க வச்சு அதுல கொஞ்சோண்டு தேனு எலும்பிச்சை சாறு பிழிஞ்சு நைட்லயும் அதிகாலை எழுந்ததும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுல இருக்க கிருமி புழுக்கள் இது எல்லாமே வெளியில வந்துடும் அப்படின்றதும் உண்மை. புதினால இருந்து காது வலி, வீக்கம், சைனஸ், மூட்டு வலி இதுக்கான மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு கூட பயன்படுது இந்த புதினா. ரொம்ப தலைவலிக்குதுப்பா அப்படின்றவங்க இந்த புதினா எண்ணெய எங்க வலிக்குதோ அந்த பகுதியில மேல் பூச்சா பூசினாலே போதும், தலைவலி சரியாயிரும். புதினா இலைகளை நிழல்லையே காய வச்சு ஒரு பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதுல 1 லிட்டர் தண்ணீர்ல காய்ச்சி நார்மலாவே நம்ம அந்த தண்ணிய குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப காய்ச்சல் இருக்கவங்க கூட இதை குடிச்சாங்க அப்படின்னா உடனே காய்ச்சல் விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வெயில் காலம் அப்படின்னா பெரும்பாலானவங்களுக்கு உடல் வந்து ரொம்பவே சூடா இருக்கும், அந்த வெயிலுக்கே ஒரு ஜுரம் வரும், ஃபேஸ்ல கட்டிகள் வரும், தலையில கட்டிகள் வரும், இந்த மாதிரி உடல் உபாதைகள்லாம் வருங்க. இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு புதினா இலைகளை தினமும் பக்குவம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, இல்லை பானங்களில் டீயில் கூட கொஞ்சம் புதினா போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி புதினா இலைகளை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உஷ்ண பாதிப்புகள் ரொம்பவே ரெடியூஸ் ஆகிடும். அப்பா, ஒரு கட்டு புதினால இவ்வளோ அற்புதமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நான் உங்களுக்காக சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.